அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள். இன்றைய நிகழ்வு 51. இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம் கல்லூரியினுடைய மேனாள் வணிகவியல் துறை மாணவர், இன்றைய மேஜர், இந்திய ராணுவத்துறையிலே மிக உயரிய பதவியாக இருக்கக்கூடிய மேஜர் பதவியிலே இருக்கக்கூடிய திரு வி விக்னேஷ்குமார் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அண்ணர் அவர்கள் நம் கல்லூரியில 2007 முதல் 2010 வரை பயின்ற பெருமைக்குரியவர். 2009 இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே குடியரசு தின விழாவிலே நம் கல்லூரியின் சார்பாக அந்த அங்கே நடைபெறக்கூடிய அந்த அணிவகுப்பிலே கலந்து கொண்ட பெருமை மிக்க ஒரு மாணவர். 9 பணி அனுபவம் மிகுந்த ஒரு நற்செயல்பாட்டாளர். நம் கல்லூரியில 2010 தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை நிறைவு செய்த பின்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே அவர் பயின்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே அவருக்கு இராணுவத்திலே மிக உயரிய பதவி கிடைத்தது. முதலாவதாக அவர் லெப்டினன்ட் பதவியிலே சேர்ந்தார், அடுத்ததாக கேப்டன், இப்பொழுது உயரிய பதவியாக இருக்கக்கூடிய மேஜர் பதவி. நமக்கெல்லாம் தெரியும், இராணுவ பணி என்பது அவ்வளவு லெகுவான பணி இல்லை. இரவும் பகலும் கண் குஞ்சாது மிகவும் நேர்த்தியாக பணி செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்க வேண்டிய ஒரு ஒரு பணியை சார்ந்த ஒரு துணிச்சல் மிக்கவர்கள் மட்டுமே சேரக்கூடிய ஒரு அருமையான பணி என்றுதான் அதனை சுட்ட வேண்டும். சவால் மிகுந்தவர்களும் சாதனைகள் செய்ய விருப்பப்படுபவர்கள் மட்டுமே அந்த துறையில் சாதிக்க முடியும். எதிர்வரக்கூடிய சிக்கல்களை எப்படியெல்லாம் நேர்த்தியாக கையாள வேண்டும், பகைவர்களை எப்படி கையாள வேண்டும், உடன் இருப்பவர்களை எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் போன்ற அந்த ஆளுமை பண்புகள் நிறைந்தவர்களால் மட்டுமே இந்திய ராணுவ பணியிலே சிறப்பாக பணிபுரிய முடியும். அத்தகைய சிறப்புமிகு மாணவராக நம் கல்லூரியிலிருந்து சென்ற மாணவராக கேப்டன் மேஜராக இருக்கக்கூடிய திரு விக்னேஷ்குமார் அவர்கள் திகழ்கின்றார். எனவே அவருடைய வருகை என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்று நம்மிடையே அவர்கள் இந்திய இராணுவமும் தேசிய மாணவர் படையும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவருடைய உரையை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். தாங்கள் வருகை தந்தமைக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக பெரும் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருக ஐயா, உங்கள் உரையை தருக. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பற்றிய அறிமுக உரை முடிவு இருக்கு அப்படிங்கிறனால டாபிக் வரேன் நான். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன், அது 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் தேசிய மாணவர் படையில இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது என்சிசில இருந்தேன் நான். ஸோ அங்கே வந்து எனக்கு கிடைச்ச பயிற்சி, எனக்கு கிடைச்ச ஊக்கம் தான் இருந்ததுனால நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருக்கு. ஸோ என் மனசில் இருந்ததுன்னா எப்போதுமே இருக்கும், யாராச்சும் வந்து வாலண்டியர் கேட்க மாட்டாங்களா, இல்லை யாராவது வந்துன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ சில பேர் வந்து கேட்டுக்காங்க, அது எங்கிட்ட வந்துன்னா சில பேர் பயிற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ நான் அதனால தான் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக நினைச்சேன்னா உங்க எல்லாருக்கும் வந்துன்னா தேசிய மாணவர் படையும் இந்திய ராணுவம் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு சின்ன ஒரு சேர் பண்ண ஆசைப்படுறேன் நான். ஸோ உங்களில் பல பேர் வந்துனா இப்பயே வந்துன்னா என்சிசில இருக்கலாம், நீங்க காலேஜ் என்சிசில இருக்கலாம் நீங்க. ஸோ சில பேருக்கு என்சிசி பத்தி முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், என்சிசி எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க எப்படி என்ன அப்படின்றத பத்தி சில பேர் தெரியாம இருக்கலாம். ஸோ நம்ம டேரக்டா அங்கே போகலாம். ஸோ தேசிய மாணவர் படை, அதாவது என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை வந்து எப்படி உருவாச்சு, அதோட அடிப்படை எப்படி வந்ததுன்னா இந்தியாவில் வந்து தோன்றுச்சு அப்படின்னா 1942 ஆங்கிலேய அரசு காலத்துல வந்தனா ரெண்டாம் உலக போர் அப்ப ரெண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த அப்போ வந்தனா அவங்க வந்து இளைஞர் சமுதாயத்தினா போர்ல ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்தனா பல்கலைக்கழக அதிகாரிகள் பயிற்சி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்குனாங்க. அதுல வந்துன்னா இளைஞர்களை மட்டும் வந்தனா அவங்க வந்து பங்கெடுக்க வச்சாங்க. அதுல வந்துன்னா அவங்களுக்கும் கையில ஆயுதங்கள் கொடுத்து எதிரிகள் முன்னாடி நின்று சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு திறமைகள் வந்துன்னா அவங்க பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. ஆனா அது அந்த அளவுக்கு சக்சஸா வரல, அந்த அளவுக்கு வந்துன்னா ஒரு சக்சஸா வரல அப்படிங்கறதுனால அது இடையில வந்துன்னா அதை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஒரு பல்கலைக்கழக அதிகாரிகள் பயிற்சி படை அப்படின்னு அந்த படையை அடித்தளமா வச்சு நம்ம இந்திய அரசாங்கம் வந்துன்னா தேசிய மாணவர் படை அப்படிங்கிறத உருவாக்க திட்டம் போட்டுச்சு. ஸோ அப்போ 1948 தேசிய மாணவர் படை சட்டம் N31 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. இதை உருவாக்குன பெருமை வந்து யாருக்கு வந்துச்சுன்னா HN குஞ்சுரு அவரோட தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு இது இதோட ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டது இதற்கு. ஸோ அவரோட பரிந்துரையின்படி இந்த தேசிய மாணவர் படை வந்து எப்படின்னா
பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வந்து பயிற்சிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் அதான் வந்து கரெக்டான ஒரு ஏஜ் வயசான வயசு இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த அதை சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பரிணாம வளர்ச்சி வந்துன்னா 1949 அந்த தேசிய மாணவர் படையில வந்து மகளிர் அணி சேர்க்கப்பட்டது. ஸோ அப்புறம் 1950 1949 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா காலட்படை மட்டும்தான் இருந்துச்சு அதுல, அதாவது ஆர்மி விங் மட்டும்தான் இருந்துச்சு அதுல. ஸோ 1950 பாத்தீங்கன்னா விமானப்படை பிரிவு வந்து உருவாக்கப்பட்டது. 1952 பாத்தீங்கன்னா கப்பல் படை பிரிவு உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த 1952 வந்துன்னா முப்படைகள் வந்துன்னா தேசிய மாணவப்படையில வந்துன்னா பயிற்சி அளிக்கப்பட்டது. முப்படைக்குரிய பயிற்சிகள் வந்து தேசிய மாணவப்படையில மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது அவர்களுக்குரிய விருப்பத்துக்கு ஏற்ப. அதுக்கு நமது முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்பவர்னா இதுல அதிக ஆர்வம் கொண்டு அதை மேல் மேலும் வந்துன்னா அதுக்கு வளர்ச்சியடைய பல ஊக்கங்கள் வந்து கொடுத்தாரு அப்ப. ஸோ அதனால 1962 இந்திய சீன போரின் போது தேசிய மாணவர் படையின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் வந்து என்ன சொன்னா 1963 அதை வந்து கம்பல்சரி ஆகினார், அதாவது கட்டாயமாகினார் ஒவ்வொரு பள்ளிகளும் கல்லூரிகளிலும். அதுக்கடுத்து யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறம் அது வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 1965 மற்றும் 1974 இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது தேசிய மாணவர் படையின் பங்களிப்பு மிக என்ன சொல்றது மிக இன்றியமையாததாக இருந்துச்சு. ஸோ அப்ப வந்துன்னா அவங்க இரண்டாம் நிலை அணியினராக பண்ணிடுறாங்க, அதாவது செகண்ட் லைன் டிஃபென்ஸ் சொல்லப்படுற இரண்டாம் நிலை அணியில அவங்க செயல்பட்டாங்க தேசிய மாணவர் படை. முதல் நிலை வந்துன்னா யுத்த காலத்துல போய் எதிரிகளோட நேருக்கு சண்டை போடுறது. இரண்டாம் நிலை அணியில் வந்துன்னா முதல் கட்ட அணியினருக்கு வந்துன்னா பின்னடைந்து வந்து உதவிகரம் பண்ணாங்க. எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம்னா யுத்தத்துல காயப்பட்ட வீரர்கள் வந்துன்னா யுத்த காலத்துல இருந்து பின்னாடி இருக்க மருத்துவ முகாமுக்கு எடுத்து வருது. இது யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் வந்துன்னா ஃப்ரண்ட் லைன் கொண்டு போய் வந்துன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சேவைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய இந்த மகத்தான சேவையினால வந்துன்னா இந்த ரெண்டு போர்லயும் நம்ம இந்திய ராணுவம் வெற்றி பெற இதுவும் வந்துன்னா ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிச்சு. ஸோ இந்த யுத்தத்துக்கு அப்புறம் தேசிய மாணவர் படையோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அன்றைய பாரத பிரதமர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து மேலும் வந்துன்னா அதை வந்து பரிணாம வளர்ச்சி அடைய வச்சாங்க அதை. ஸோ அதுக்கு வந்துன்னா பல பரிணாம வளர்ச்சிகளுக்கு அப்புறம் இப்ப இருக்க தேசிய மாணவர் படை வந்துன்னா இப்ப இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதுல. ஸோ தேசிய மாணவர் படையோட குறிக்கோள் அதோட குறிக்கோள் வந்து என்னன்னா ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம், அதாவது யூனிட்டி அண்ட் டிசிப்ளின், அதான் வந்துன்னா இதோட மோட்டோ அப்படிங்கிற குறிக்கோள் ஆகும். ஸோ இதோட மெயின் காரணம் என்ன, அதாவது முக்கிய காரணம் என்ன, அதாவது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மட்டுமே ஏன் வைக்கணும் அப்படிங்கிற முக்கிய காரணம் என்னன்னா அந்த இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் அவர்களுக்கு நாட்டுப்பற்றை ஊக்குவிக்கிறதுக்காகவும் சமுதாயத்தை வந்து சீர்வழி நல் வழிப்படுத்துறதுக்காக வந்துன்னா அவங்க வந்து முக்கிய குறிக்கோள் வச்சிருந்தாங்க அவங்க. ஓகே, ஸோ இப்போ இதனால இந்திய ராணுவத்துக்கு வந்து என்ன இதனால என்ன தொடர்பு இருக்கு? ஸோ இது வந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம், ஆனால் இந்திய ராணுவத்திற்கு இதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியம் அதாவது இளைஞர் சமுதாயம் ஒரு வலுவுள்ள இளைஞர் சமுதாயமா உருவாக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா சரியான காலகட்டத்தில் அவங்க சரியான வழிநடத்துதல் பேர்ல வந்துன்னா சமுதாயம் வந்துன்னா ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து வரப்படுது. ஸோ ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா தேசிய நாட்டுப்பற்று அது மாதிரி சமுதாய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியானபடி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் வருது. ஸோ அதற்காக இவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படைக்கு ஒரு ஒழுங்கான சீருடை அளிக்கப்படுது ஃபர்ஸ்ட். ஸோ அதுல வந்துன்னா அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும், ஒரு ப்ரௌட் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, எனக்கு இப்போ நான் 1000 பேர் இருக்க ஒரு பள்ளியில் நான் படிச்சிருக்கேன், ஆனால் இதுல ஒரு 20 பேர் இருக்க ஒரு குழு மட்டும்தான் வந்து இந்த சீருடை கொடுக்கப்படுது அப்படின்னா அப்ப எனக்கு ஏதோ தனித்தன்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு அவங்களுக்கு அந்த சிறுடைய அணியும் போது. ஸோ அந்த ஒரு இதை வச்சே வந்துன்னா அவங்க மேன்மேலும் வந்துன்னா அவங்க தங்களை நல்வழிப்படுத்திக்கிறது நல்ல வாய்ப்பா அமைது அதுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சி ராணுவத்தில் கொடுக்குற பயிற்சிக்கு சமமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா துப்பாக்கி சுடுதல், உடற்பயிற்சி, பல்வேறு முகாம்கள் வந்துன்னா பங்களிக்க வைக்குதல், இதுல பார்த்தீங்கன்னா பல முகாம்கள் அதாவது கேம்பினுடைய பல முகாம்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு ஈக்குவலா ஆர்மிக்காரங்களோட சேர்ந்து பண்றாங்க அவங்க, ராணுவத்தினரோட சேர்ந்து அவங்க வந்து அந்த கேம்ப் முகாம்களை அட்டன் பண்றாங்க அவங்க.
ஸோ அப்போ வந்து ஆர்மி இராணுவத்தினர் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட அன்றாட நடவடிக்கைகள் என்ன, அவங்களோட செயல்பாடுகள் என்ன, அவங்க எப்படி ஒழுக்கமா இருக்காங்க, அந்த இதை ஃபுல்லாக இவங்களுக்கு கற்றுத்தரப்படுது. அதே மாதிரி அவங்களோட யுத்த பயிற்சி முறைகளும் வந்துன்னா இந்த சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம சில பயிற்சி முகாம்கள் பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனசுக்கும் உடலையும் மனதையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு முகாம்கள்லாம் இருக்கு. சாகச முகாம்னு சொல்லப்படுற மலையேற்ற பயிற்சி, ஆழ்கடல் ஸ்கூபா டைவிங் சொல்லக்கூடிய ஆழ்கடல் நீந்தி சென்ற பயிற்சி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டு பயிற்சி, நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்ற தேசிய ஒருமைப்பாட்டு பயிற்சி இருக்கு. அது இல்லாம ரிபப்ளிக் டே கேம்ப், குடியரசு தின விழா அணிவகுப்புல பங்கெடுக்கிற அந்த முகாம்கள் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா பூரா மொத்த நாட்டில் இருக்க எல்லா தேசிய மாணவர் படைகளும் ஒரே இடத்துல ஒரே பயிற்சியை மேற்கொள்றதுனால மீதி மாநிலங்கள் என்ன நடக்குது, அங்க இருக்க அவங்களோட பண்பாடு என்ன, அவங்களோட கலாச்சாரங்கள் என்னங்கிறது வந்துன்னா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு வந்துன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வந்துன்னா ஒரு நல்ல ஒரு பாலம் அமைது அவங்களுக்கு. ஸோ அதனால நாட்டில் என்ன நடக்குங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்துன்னா இளைஞர் சமுதாயத்துக்கு வருது. ஸோ அப்போ நம்ம மாநிலத்துக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு, அதை நம்ம என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கு அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய இராணுவத்துல நுழையக்கூடிய இல்ல பயிற்சி பெறக்கூடிய ஒரு நிலை வாயுவில் வந்துன்னா தேசிய மாணவர் படை இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்துன்னா மூன்று விதமான எக்ஸாம்ஸ் இருக்கும், தேர்வுகள் இருக்கும், ஏ சர்டிபிகேட், பி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட். இல்லை யார் யாரெல்லாம் சி சர்டிபிகேட் கிடைச்சாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது அவங்களுக்கு. அவங்க டைரெக்டாக உடல் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க போய் ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்க. அதே மாதிரி இப்போ ஆஃபீஸர்ஸ், இப்போ நான் வந்து என்னன்னா ஆர்மியில் ஜாயின் பண்ணக்கு என்னோட பெரிய உறுதுணையாக இருந்ததுன்னா தேசிய மாணவர் படை. இதுலேயே வந்து என்சிசி ஸ்பெஷலிட்டி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் மூலமா வந்து எப்படின்னா நம்ம வந்து டைரக்டா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, அதாவது யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கும். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, டேரக்டா நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு எனக்கூடிய உடற்பயிற்சி தேர்வு மட்டும் நம்ம போனால் போதும், அதை முடிச்சதுனா நம்ம டேரக்டா பயிற்சி முகம் போகலாம். ஸோ இந்த மாதிரியான பல விதமான பயன்கள் வந்து என்னன்னா நாட்டுக்கும் இருக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கும் இருக்கு. ஸோ இப்போ இளைஞர் சமுதாயம் நல்லா இருந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும். ஸோ என்று சொல்லி நான் இந்த ஸ்பீச்சை முடிக்கிறேன் நான். ஸோ வாய்ப்பளித்து மிக்க நன்றி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். நன்றி சார், உங்களுடைய உரை எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள உரையாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்திய இராணுவத்தையும் தேசிய மாணவர் படையையும் இணைத்து ஒரு சிறந்த ஒரு உரையை மட்டுமல்ல ஒரு இயல்பானது ஒரு வேலை வாய்ப்பிற்கான களத்தையும் உங்களுடைய உரை உருவாக்கி இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம். ஐயனடர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழ்ந்த 51வது உரை நிகழ்விலே வருகை தந்து நம்மளுடைய கல்லூரியினுடைய வணிகவியல் துறையை சார்ந்த மேனாள் மாணவர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மேஜர் திரு வி விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று நம்மிடையே இந்திய தேசிய இராணுவமும் தேசிய மாணவர் படையும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். பள்ளியிலும் கல்லூரிகளிலும் தேசிய மாணவர் படை உருவாக்கப்பட்டதற்கான பின்புலம், அதை உருவாக்கிய அந்த அரசியல் பின்புலம், அதனுடைய செயல்பாடுகள், இந்திய இராணுவத்திற்கு அவை செய்யக்கூடிய செயல்பாடுகள், அந்த இந்திய இராணுவத்தை நோக்கிய பயணம், தேசிய மாணவர் படையில் இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படியெல்லாம் அந்த இராணுவத்திலே சென்று சேரலாம், இந்த இராணுவ இந்திய இராணுவத்திற்கும் இந்திய தேசிய மாணவர் படைக்குமான தொடர்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, இங்கே செய்யக்கூடிய பயிற்சிகள், மாணவர் தேசிய படையிலே செய்யக்கூடிய பயிற்சிகள் இந்திய இராணுவத்தை நோக்கி எப்படி நகர்த்தும், அதற்கான வேலைவாய்ப்பு களத்தை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதாக அவருடைய உரை சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த உரை எங்களுடைய மாணவர்களுக்கு பயனுள்ள உரையாக இருக்கும் ஐயா. நீங்கள் வருகை தந்து எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி சிறந்ததொரு ஒரு களத்தினை ஏற்படுத்தி ஒரு உரையினை வழங்கி இருக்கின்றீர்கள். கல்லூரியின் சார்பாகவும் இளநிலை தமிழ்துறையின் சார்பாகவும் தங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா.